हेलो फ्रेंड्स ना நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான பிலிகிரிமேஜ் பிளேஸ் வந்து தமிழ்நாட்டுல அப்படினா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போனதுக்கு அப்புறம் கோவிலல தர்சன் பண்றதுக்கு தரிசனம் பண்றதுக்கு வந்து ஆன்லைன்லயே வந்து இப்போ दर्शन टिकट बुक பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நம்ம தமிழ்நாடு அறநிலையத்துறை வெப்சைட் இருக்கு இல்லையா சோ அந்த வெப்சைட்டுக்குள்ள ராமேஸ்வரம் டெம்பிள்க்கு தனி பேஜ் இருக்கு அந்த பேஜ்க்குள்ள போய்ட்டு நமக்கு பூஜைக்கு வேண்டிய லைக் ஸ்பெஷல் பூஜைக்கு வேண்டிய டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணிக்கலாம் சோ நீங்க ராமேஸ்வரம் போய்ட்டு சூப்பரா பீஸ்ஃபுல்லா நீங்க தரிசனம் பண்ணிட்டு வரலாம் சோ அப்படி ராமேஸ்வரம் தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து எப்படி வந்து தமிழ்நாடு அறநிலையத்துறை வெப்சைட்ல புக் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் सो फ्रेंड्स இந்த வீடியோல வந்து நம்ம ராமேஸ்வரம் போனா கோவில் தரிசனத்துக்கு எப்படி வந்து ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் सो நம்ம தமிழ்நாடு அறநிலையத்துறை வந்து தனியா வெப் பேஜ் வச்சிருக்காங்க ராமேஸ்வரம் ராமநாதர் டெம்பிள்காக சோ இங்க பாருங்க மெயின் வெப்சைட் வந்து hrce.tn.gov.in அதுக்குள்ள வந்து ராமேஸ்வரம் रामनादर அப்படினு இருக்கும் சோ ராமேஸ்வரம் ராமநாதர்.hrce.tn.gov.in ல தான் போய் நாம டிக்கெட் புக் பண்ணோம் நீங்க ராமேஸ்வரம் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆன்லைன் னு போடிங்கனவே ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டே வந்து நம்ம தமிழ்நாடு அறநிலையத்துறையோட வெப்சைட்டா தான் இருக்கும் ஓகேவா சோ இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ரைட் ஹேண்ட் சைடு டாப்ல உங்களுக்கு மொத்தமாவே தமிழ்ல வேணும்னா நீங்க தமிழ் ஃபாண்ட் கிளிக் பண்ணீங்கனா ஃபுல்லாவே தமிழ்ல சேஞ்ச் ஆயிடும் ना इंग्लिश यूस्फुला अभी पाती रामेश्वरम पूजा डीटेल्स विलाकल फेस्टिवल डीटेल्स टेंपल बुकिंग सर्विसेस डोनेशन ऑनलाइन डोनेट पन्नला अदक्कु 360 डिग्री व्यू ऑफ रामेश्वरम टेंपलूं इरुकों ओकेवा सो अदुपोग पातिंगना रामेश्वरम टेंपल पत्तना ओरु चिन्न डिस्क्रिप्शन कुडुत्तिरुक्कांग அதுக்கப்புறம் கோவில் பத்தின அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நாம தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து எப்படி புக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ டெம்பிள் புக்கிங் சர்வீசஸ்ன்னு இருக்கு இல்லையா அந்த டேப் கிளிக் பண்ணிப்போம் ஸோ கிளிக் பண்ணா நமக்கு என்னென்ன மாதிரியான புக்கிங் எல்லாம் அவைலபிளா இருக்கும்னு தெரியும் தரிசனம் மட்டும் இல்லை இல்லையா ஸோ ஸ்பெஷல் பூஜைகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் இருக்கு இது எல்லாத்துக்குமே வந்து நாம ஆன்லைன்ல புக் பண்ணலாம் ओके இப்போ டிக்கெட் புக் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆயிடுச்சு சோ இங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அம்பாள் சன்னதி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தர்ஷன் சொல்லிட்டு 50 ரூபீஸ் டிக்கெட் பிரைஸ் அதுக்கு அப்புறம் ராமேஸ்வரம் கோவில்ல முக்கியமா நாம பக்தர்கள் செய்யிறது என்னன்னா 22 தீர்த்தங்கள் இருக்கு அந்த 22 தீர்த்தத்துலயும் வந்து நீராடுறது தான் சோ இங்க போட்டுருக்காங்க பாருங்க பாத்திங் சார்ஜஸ் ஃபார் 22 தீர்த்தம்ஸ் இன்க்ளூடிங் வாட்டர் போரிங் சார்ஜஸ் சோ அங்க ஒருத்தர் நின்னுட்டு நமக்கு மேல வாட்டர் தண்ணி ஊத்துவாங்க நம்ம தலையில இருந்து சோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 25 ரூபீஸ் அப்படினு போட்டுருக்காங்க அதுக்கு அப்புறம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கனகாபிஷேகம் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு 50 ரூபீஸ் ஸ்படிகலிங்கம் தர்ஷன் லைக் ராமேஸ்வரம்ல ஸ்படிகலிங்கம் வச்சிருக்காங்க நிறைய கோவில்கள்ல இருக்காது அந்த ஸ்படிகலிங்கத்தை தரிசனம் பண்ணுனா 50 ரூபீஸ் டிக்கெட் அதுக்கப்புறம் சுவாமி சன்னதிக்குள்ள குயிக் என்ட்ரன்ஸ் தர்ஷனுக்கு 200 ரூபீஸ் டிக்கெட் இதுதான் வந்து மெயின் தர்ஷன் டிக்கெட்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சுவாமி சன்னதி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தர்ஷன் ஸோ குயிக் என்ட்ரன்ஸ் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்னு சொல்லி ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே வந்து மெயின் தரிசனம் டிக்கெட்னு சொல்லலாம் ஒன்னு குயிக் தர்ஷனுக்கு வந்து 200 ரூபீஸும் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் தர்ஷனுக்கு வந்து 100 ரூபீஸும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல நீங்க ஐ திங்க் மோஸ்ட்லி நம்ம வந்து எல்லாமே பண்ணதா விரும்புவோம் லைக் முக்கியமா பாக்குறது வந்து இந்த ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் மெயின் தரிசனம் அதுக்கப்புறம் இந்த
புனித தீர்த்தங்கள்ல நீராடுறது இது ரெண்டுமே வந்து அவசியமா பண்ண வேண்டிய ஒண்ணுன்னு சொல்லலாம். சோ இதுக்கு ரெண்டுக்கும் வந்து கண்டிப்பா புக் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல நீங்க சாதாரண தரிசனத்துல போய் பார்க்கணும்னா பாத்துக்கலாம், இல்ல இங்கேயே ஸ்பெஷல் தரிசனம் வேணும்னா அம்பாள் சன்னதிக்கும் நீங்க டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரிதான் ஸ்படிகலிங்கத்துக்கும் கனகாபிஷேகம் பார்க்கறதுக்கும். ஓகேவா? சோ இப்போ நாம சன்னதியில குயிக் என்ட்ரன்ஸ் தர்ஷன் புக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். சோ இந்த டேப் கிளிக் பண்ணிப்போம். சோ இப்போ குயிக் என்ட்ரன்ஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கான ஸ்லாட்ஸ் ஓபன் ஆயிடுச்சுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா புக்கிங் வில் பி க்ளோஸ்ட் அட் கரண்ட் டே 11:55 PM ஆஃப் தர்ஷன் டேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நாம பார்த்துக்கணும் என்ன டைம்ல புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 7th March இருக்கோம். அடுத்த 2 days வந்து நம்ம டிக்கெட் புக் பண்றதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பனா இருக்கு. ஓகேவா? இங்க அவைலபிளா இருக்கிற ஸ்லாட்ஸ் வந்து கிரீன் கலர்ல இருக்கும், ஸ்பெஷல் டேஸ்னா எல்லோ கலர்ல இருக்கும், ஃபெஸ்டிவல் டேஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும், பிளாக் ஆரஞ்சுனா நோ சர்வீஸ், ரெட்டா இருந்துச்சுனா புக்குடு அப்படின்னு சொல்லி நமக்கு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் மாசம் நாம சரி நாளைக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த பர்டிகுலர் டேட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவைலபிள் டிக்கெட்ஸ் வந்து கீழே வந்துடும். ஓகேவா? மொத்தம் வந்து புக்கிங் டைம் போட்டிருப்பாங்க, பெண்டிங் ஃபார் பேமெண்ட் ரியலைசேஷன் இதெல்லாம் இருக்கும், 200 rupees அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ நாம புக் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிப்போம். ஸோ புக்னு கிளிக் பண்ணினா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இப்போ தர்ஷன் டேட் இருக்கு, கண்ட்ரி ஸ்டேட் எல்லாம் நாம செலக்ட் பண்ணணும், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ், அதுக்கப்புறம் பின்கோட், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். இது எதுக்கு நம்ம கொடுக்கணும்னா மொபைல் நம்பர் கம்பல்சரி ஏன் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்க இல்லையா அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் நம்ம காட்ட வேண்டிய டோக்கன் நம்பர் எல்லாமே வந்து மொபைல் நம்பருக்கு தான் வரும். அதனால நம்ம மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுக்க வேண்டியது அவசியம். அதுக்கப்புறம் டிவோட்டி டீட்டெயில்ஸ்னு சொல்லி இருக்கு பாருங்க. ஸோ டிவோட்டி டீட்டெயில்ஸ்ல நம்மளோட நேமு, ஜெண்டர் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம பேமெண்ட் பண்றதுக்கான அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம ஒரு டைம் செக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துடணும். ஸோ இப்போ நம்ம சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தனியாக ஓப்பன் ஆயிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டெம்பிளுக்குமே ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா, லைக் ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கும், அது வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ அட் த டைம் ஆஃப் என்ட்ரி ஆல் டிவோட்டி செல் ப்ரொடியூஸ் த சேம் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் யூஸ்ட் டூரிங் புக்கிங். ஸோ நீங்கள் எந்த ஐடி வச்சு டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ, தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ, அந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் ப்ரூஃப் ஷால் பி ப்ரொடியூஸ்ட் ஃபார் சில்ட்ரன் பிலோ ஸ்டிபுலேட்டட் ஏஜ் டு என்டர் த டெம்பிள் வித்தவுட் புக்கிங் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க குழந்தைகளுக்கு டிக்கெட் புக் பண்ணாம கூட்டிட்டு போறீங்கன்னா அவங்களுக்கான ஏஜ் ப்ரூஃப் காமிக்கிறதுக்கான ஏதாவது ஐடி ப்ரூஃப் வச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ் கோடு, த டிவோட்டி ஷால் வியர் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் ஒன்லி. மேலுக்கு வந்து தோத்தி, ஷர்ட், குர்தா, பைஜாமா, பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து சாரி, ஹாஃப் சாரி, சுடிதார் வித் டுப்பட்டா. ஸோ இந்த ட்ரெஸ் கோட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஆல் டிவோட்டிஸ் இன் குரூப் டிக்கெட் ஹாவ் டு ரிப்போர்ட் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி டிவோட்டிஸ் ஷெல் நாட் கேரி எனி லக்கேஜ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வைல் ரிப்போர்ட்டிங். ஸோ நீங்கள் அங்கே பக்கத்தில் கிளாக் ரூம் இருக்கும் வெளியே. ஸோ அங்கே நீங்கள் உங்களோட லக்கேஜ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஆல் புக்கிங்ஸ் ஆர் ஃபைனல், போஸ்ட்போன்மெண்ட், அட்வான்ஸ்மெண்ட், கேன்சலேஷன், ரீஃபண்ட் இது எல்லாமே அவைலபிள் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுறதுனாவே இது ஒரு டைம் பார்த்துக்கணும், கேன்சலேஷன் ரீஃபண்ட் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராமேஸ்வரம் தர்ஷன் டிக்கெட்டுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிட்டு புக் பண்ணிக்கணும். என்ட்ரி வித் ஃபுட்வேர் இஸ் நாட் பர்மிட்டட் இந்த கியூ லைன்ஸ் அண்ட் டெம்பிள். ஸோ கோவிலுக்கு வெளியவே வந்து செப்பல்ஸ் எல்லாம் விடுறதுக்கான ஸ்டாண்ட் இருக்கும், அங்கே நீங்கள் விட்டுக்கலாம். டெம்பிள் ரிசர்வ்ஸ் த ரைட் ஆஃப் கேன்சலேஷன் அண்டர் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. லேட் தர்ஷன் நாட் அலவுட். அதுக்கப்புறம் இதெல்லாம் டச்சிங் ஆஃப் ஐடல்ஸ், ஹோலி புக்ஸ் வில் நாட் பி அலவுட் போட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் ஆஃபரிங்ஸ் லைக் ஹோலி வாட்டர் வில் நாட் பி பெர்மிட்டட். ஏன்னா நார்த் இந்தியன் கோவில் எல்லாம் வந்து நம்மளே வந்து புனித தீர்த்தங்கள் கொண்டு போய் சுவாமி மேலே ஊற்றலாம். பட் இங்கே நம்ம தென்னிந்தியாவில் வந்து அந்த ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ அதனால ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
டிவோட்டிஸ் வில் நாட் பி அலவுட் டு ரிங் பெல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சன்ஸ் அபவ் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், பர்சன்ஸ் வித் கோமார்பிடிட்டிஸ், ப்ரெக்னென்ட் உமன், சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் 10 இயர்ஸ் ஆர் நாட் அலவுட் அண்ட் அட்வைஸ்ட் டு ஸ்டே அட் ஹோம். ஸோ இதெல்லாம் வந்து கொரோனா டைமில் ஃபாலோ பண்ணது, இதெல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்லை பெருசாக. ஸோ இன் அடிஷன் வந்து நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம புனித தீர்த்தங்கள்ல நீராட போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க மாற்று துணிகள் கொண்டு போய்க்கிறது நல்லது. ஏன்னா ராமேஸ்வரம் கோவிலுக்குள்ள போறது வந்து தரிசனத்தை தவிர நம்ம 22 புனித தீர்த்தங்களையும் நீராடுறதுக்கும் சேர்த்துதான். அதனால நீங்க ப்ராப்பரான டவல்ஸ், சேஞ்ச் ஓவர் க்ளோத்ஸ் இதெல்லாம் கொண்டு போய்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு டைம் வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஒரு டைம் வந்து நீங்க கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கான ப்ரிவியூ ஓப்பன் ஆகும். அதை நீங்க வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்து பேமெண்ட் பண்ணிடலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ எது மூலமா வேணாலும் நீங்க பேமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் வந்து நீங்க புனித தீர்த்தங்கள்ல நீராடுறதுக்கும் சரி, ஸ்பெஷல் அபிஷேகம், கனகாபிஷேகம் பண்றதுக்கும் சரி, ஸ்படிகலிங்கம் பண்றதுக்கும் சரி, இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும் டிக்கெட் புக்கிங்க்கு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் நீங்க ராமேஸ்வரம் கோவில் போறீங்க, புனித தீர்த்தங்கள் எல்லாம் நீராடணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ஆன்லைன்லயே அட்வான்ஸ்டா டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா ஈஸியா நீங்க தரிசனம் பண்ணிட்டு சூப்பர்பான பிளிஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸோட வீட்டுக்கு திரும்பி வரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ராமேஸ்வரம் புனித யாத்திரை போறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராமேஸ்வரம் போனதுக்கப்புறம் எப்படி வந்து தரிசனத்துக்கு ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணலாம் நம்ம தமிழ்நாடு அறநிலையத்துறை வெப்சைட்டில் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் நீங்கள் ராமேஸ்வரம் போகணும், சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் ப்ரையராக ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைன்லேயே தர்ஷன் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட பிலிகிரிமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். தரிசனம் வந்து ரொம்ப அழகாக பார்த்துட்டு நீங்கள் சூப்பர்பான பிளிஸ்ஃபுல் ஃபீலிங்கில் வீட்டுக்கு வரலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அண்டில் தன், டேக் கேர் அண்ட் சியர்ஸ். சீவுங்க.